டேய் குமாரே ஒரு நிமிஷம் அந்த பக்கம் போவோம்டா. டேய் வேலை பாக்க எங்கடா கூப்பிடுற? ஒரு நிமிஷம் வாடா. எங்கடா கூட்டு போற? டேய் மச்சான், வீட்டிலேருந்து நடந்து வந்தேன்டா, ரோட்ல ஒரு பர்ஸ் கிடைச்சிச்சுடா. அந்த பர்ஸ்ல 5000 ரூபாய்க்குனா மேல பணம் இருக்குதுடா. வாடா ஜாலியா போய் செலவு பண்ணுவோம். பர்ஸ் எடுத்து அவர்கிட்ட போய் கொடுக்கலாமா? தப்பு இல்லையா அதெல்லாம்? டேய் பணம் கிடைச்சிருக்கு, நீ வரியா வரலையா? நீ வர்றியா வரலையா அது மட்டும் சொல்லு. அட்வைஸ் எல்லாம் வாங்க. வந்து உனக்கு தடுமாற பண்ணல, ஆனால் இது பாவம்டா. ரோட்ல கிடந்த பணம் இதை கொண்டு போய் ஜாலியா செலவு பண்ணுவானா? நீ என்னவோ பாவங்கிற. டேய் இதெல்லாம் ரொம்ப தப்புடா, நானா வல்லடா. அப்பா நானா வல்ல சாமி, இதெல்லாம் டேய் நில்றா. பண்ணாடி வந்து நிறைய தானா போவேன். பணம் கிடைச்சிச்சு, செலவு பண்ணலன்னா பாவங்கிறான் இடிய. இவன் எதுக்கு பாவம்னா நரகம்னா? நம்ம ஜாலியாக தானே செலவு பண்ணோம். டே மச்சான், இன்னைக்கு பணத்தை எவ்வளோ ஜாலியாக செலவு பண்ண தெரியுமா? நீனோ பாவம்ன்ற நரகம்ன்ற மிஸ் பண்ணிட்டடா. இது தப்புடா, இது பாவம்டா. நீ பண்ணது நரகத்துக்கு போகிற ஒரு காரியம்டா. இது பூரா சந்தோஷங்கிற. டே நீ மிஸ் பண்ணிட்ட, என்ன குழப்பாது, நான் போனை வைக்கிறேன். இது எந்த இடம், எங்க வந்திருக்கோம்? அங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அது யாரா இருக்கும்? அண்ணே அண்ணே, நீங்க யாருன்னு? இந்த இடம்லாம் வித்தியாசமா இருக்கு, எனக்கு ஒன்னும் புரியலண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே, நான் எங்க வந்திருக்கேன், எனக்கு ஒன்னும் புரியல. நீ தானே வந்த, உனக்கு தெரியலையா? அண்ணே ப்ளீஸ் சொல்லுங்கண்ணே, இது எந்த இடம்? நீ வந்திருக்கிற இடம் நரகம், நான் பிசாசோட லேபர். அண்ணே சும்மா காமெடி பண்ணாதீங்கண்ணே, சின்ன பையன் பயமுறுத்தாதீங்கண்ணே. எனக்கு வேற வேலை இல்லை பாரு. அண்ணே ஆ கம்மிங்க. ஏன் வாயில் எதுவும் சொட்டு மருந்து ஊத்த போறியா? பிசாசினா பெரிய பெரிய கொம்பு இருக்கும், வாயில பெரிய பெரிய பல் இருக்கும், அப்படித்தானே எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க. பிசாசினா ரெண்டு கொம்பு இருக்கும், பல்லு இருக்குன்னு யாரையா சொன்னா? நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க என்னையா செய்யறது? கொம்பும் பல்லு வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்தா எப்படி பயங்குவீங்க? உள்ள எதுவும் கம்ப்யூட்டரு எதுவும் தூக்கிட்டு போப்பறியா? எட்டி பாக்குற. இல்லைண்ணே நரகம்னா அக்கினி குழம்பு மாதிரி இருக்கும், அப்புறம் பெரிய பெரிய எண்ணெய் செட்டியெல்லாம் இருக்கும்னு சொன்னாங்கண்ணே. ஆனா இது பார்த்தாக்கா ஐடி கம்பெனி ஆஃபீஸ் மாதிரி இருக்குதுண்ணே. அது நீங்க செத்ததுக்கு அப்புறம் போற இடம், அது வேற ப்ராஜெக்ட். இது உங்களை எப்படியெல்லாம் சாகடிக்கலாம்னு பிளான் பண்ணுற இடம், இது வேறு ப்ராஜெக்ட். அப்படியானே நீங்கள் எங்களை சாகடிக்கு என்னன்னே அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. வந்தது வந்துட்ட, வா சுற்றி காமிக்கிறேன் பார்த்துட்டு போ. தம்பி நம்ம முத ப்ராஜெக்ட். அது என்னன்னு கடன் வழங்கும் ப்ராஜெக்ட் போட்டிருக்கீங்க, நீங்க எதுக்குன்னு கடன் தரீங்க? உங்களுக்கு கிரெடிட் கார்டு லோனு இஎம்ஐ எல்லாம் கொடுத்து உங்களை கட்ட விடாம மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உங்களை சீக்கிரம் சாகடிக்கிறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட்.
அது என்னன்னு நோய்களை பருப்பும் ப்ராஜெக்ட்னு போட்டுருக்குது. நீங்கள் எதுக்குன்னு நோயெல்லாம் பருப்புறீங்க? கடன் கொடுத்து உங்களை கட்ட விடாமல் சாகடிக்கிறோம். நோயை பரப்புறது மட்டும் உங்களை வேலை வைக்கவா? அதுவும் உங்களை சாகடிக்கத்தான். எங்களை சாகடிக்கிறதுக்கு தான் முழு நேரம் வேலை பார்க்குறீங்களே. இது என்னண்ணே ஏதோ செல்ஃபோனில் அடிமைப்படுத்துகிற ப்ராஜெக்ட் போட்டுருக்கு. இங்கே வா, நான் சொல்கிறேன். உங்களை கேம் விளையாட வைக்கிறது, சூதாட்டம் விளையாட வைக்கிறது, ஆபாச படங்கள் பார்க்க வைக்கிறது, அப்படியே சாவடிக்கிறது தான். நே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுண்ணே. அது என்னண்ணே அதிக சிசி கொண்ட பைக்குகளை உருவாக்கும் ப்ராஜெக்ட்? பிசாசுக்கு எதுக்குன்னு பைக்கு? நீங்கள் தான் சட்டுன்னு பறந்து போயிடுவீங்கள்ல. நிறையா சிசி இருக்கிற பைக்கில் உருவாக்குனாத்தே விலை கூட வரும். அதை வாங்கி கொடுக்க அவங்க அப்போ ஆத்தா கடை வாங்குவாங்க. இளவட்ட புள்ள இவனை வேகமாக ஓட்டிட்டு போய் அப்போ தான் சீக்கிரம் சாவான். எப்படி நம்ம ப்ராஜெக்ட்லாம் நல்லா இருக்கா? அது என்னண்ணே பாஸ்டர்களை உருவாக்குதல் கவர்தல் ப்ராஜெக்டா? பாஸ்டர்களை உருவாக்கி பிசாசி நீங்க என்னென்ன செய்ய போறீங்க? அதுவா, அது ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். அப்படி என்னென்ன ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்? கல்ல உபதேசம் பண்ணணும், உங்களுக்குள்ள குழப்பத்தை கொண்டு வரணும், அதுக்கு தான். அண்ணே, நீங்க பண்ணறதெல்லாம் ரொம்ப மோசம்ண்ணே. எனக்கு கேட்க கேட்க பயமா இருக்குதுண்ணே. இவ்வளவுதானே? இதுக்கு மேலாம் பெரிய ப்ராஜெக்ட்லாம் இருக்கு. வா. அண்ணே, இங்கே எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க? இங்கே உங்களை தவிர வேறு யாரும் இல்லையாண்ணே. தியரி முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் பண்ண பூமிக்கு போயிருக்காங்க, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. ஐயோ, அதுக்குள்ளேயே நான் வீட்டுக்கு போயிடுறேன்ப்பா. எங்கே போகிற? கொஞ்ச நாளில் இதில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் இங்கே தான் வரப்போகிறேன். சே, என்ன இப்படி ஒரு கனவு? பிசாசு, நரகம், ப்ராஜெக்டு. அவன் சொன்ன மாதிரி பாவம் தான் செஞ்சிட்டோமோ? சே, இப்படி தப்பான வழியில் பணத்தை செலவு பண்ணிட்டோமே. என்னப்பா? எனக்கு ராத்திரி ஒரு கனவு வந்துச்சு. கனவுல பிசாசு என்ன ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போச்சு. அங்க பிசாசு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருந்துச்சு. அப்படியா? என்ன ப்ராஜெக்ட்? பைக்கை வச்சு கொலை பண்ணுறது, கள்ள தீர்க்கதரிசியால மக்களை கொலப்படுறது, கடன் கொடுத்து தற்கொலை பண்ணி மக்களை சாவடிக்கிறது, செல்போன்ல அடிமையாக்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருந்துச்சு டாடி. அது ஒன்னொன்னு கேட்டு எனக்கு ரொம்ப பயமாயிச்சு டாடி. அப்படியா? நீ பயப்படாத, இங்க வா. ஏன் டாடி? கொஞ்சம் வாப்பா. என்னது இது? இது குடில்பா, ஏசப்பா பிறந்த ஞாபகத்துக்காக வருஷம் வருஷம் வைக்கிறது தானப்பா. பிசாசு 1000 ப்ராஜெக்ட் பண்ணாலும் நீ பயப்படாத. இதுக்குதான் நம்ம பரலோக பிதா 2000 வருஷத்துக்கு முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாரு, அதுதான் இயேசு. சரிப்பா, இயேசப்பா பிறந்ததுக்கும் ஏன் பயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த இயேசுவை நீ உள்ளத்துல ஏத்துக்கிட்டு பிசாசுக்கு நீ எதிர்த்து நின்றா அவன் உன்னை விட்டு ஓடிடுவான். உனக்கு எந்த பயமும் இல்லை. பிசாசு எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதனால உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீ பயப்படாம தைரியமா இரு. அப்படியாப்பா, இப்போ என் பயம் எல்லாம் போயிடுச்சுப்பா. இயேசு என் உள்ளத்துல பிறந்துட்டாங்கப்பா. சரிப்பா, உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுல்லப்பா. இனி உனக்கு எந்த பயமும் இல்லை. வா.